ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்மளோட விண்டோஸ் வைஸில் எந்த வகையான சாஃப்ட்வேர் ஆப் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணாமல் எப்படி விபிஎனை கனெக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ செம சிம்பிளான ஒரு ட்ரிக் தான். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்துட்டு எப்படி மொபைல் ஃபோனில் எந்த வகையான ஆப் இன்ஸ்டால் பண்ணாமல் விபிஎன் கனெக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்துருந்தோம். ஸோ அதே மெத்தட் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். அந்த மெத்தடை நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலனா மேலே ஐபட்டனில் வீடியோ லிங்க்கை கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு ஸோ விண்டோஸ் ஓஎஸில் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு இன்பில்ட்டாக செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது விண்டோஸ் ஓஎஸில் இன்பில்ட்டாக இதுக்குன்னு ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது, விண்டோஸ் 7, 8, 10 இருக்குது. பட் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சவங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தெரியாது, ஓகேங்களா? ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலோட பிடிச்சிருக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கன் அழுத்தி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களோட மொபைல் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறேன். ஒரு இமேஜ் ஒன்று எடுத்தேன், ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று. இங்கே நான் பாருங்கள், விபிஎன் கனெக்டட் அப்படின்ட்டு கூட இருக்குது. விபிஎன் கனெக்ஷன் கனெக்டட், அதாவது நான் எந்த வகையான ஆப் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணல. ஸோ வழக்கம்படி வழக்கமாக பார்த்தீங்கன்னா விபிஎன் எதுவும் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோன்னா எங்கள் ஆப் சம்திங் ப்ரௌசரில் இருந்தாலும் ப்ரௌசரில் போனாலும் பட் நம்மளோட சிஸ்டமில் வந்துட்டு காமிக்காது விபிஎன் கனெக்ட் பண்ணியிருக்கோன்னா. அதாவது ஜஸ்ட்டு நம்மளோட ப்ரௌசரில் இல்லாட்டி ஜஸ்ட் யூஸ் பண்ணியில் தான் அது ஆக்டிவேட் ஆகுமே தவிர நம்மளோட பிசியில் நெட்ஒர்க் செட்டிங்ஸ்க்குள்ளே விபிஎன் கனெக்ட் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைவ் ப்ரூஃப் இது, விபிஎன் வந்துட்டு கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நெட் கனெக்ஷன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், இங்கே பாருங்கள். ஏன்னா நெட் கனெக்ஷன் ஆன் பண்ணால் கொஞ்சம் பிசி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் ஒர்க் ஆகையில் ப்ரௌசிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியில் கொஞ்சம் பிசி ஸ்லோவாக இருக்கும், அதனால தான் காமிக்கல. ஸோ இங்கே விபிஎன் கனெக்ஷன் ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ண கிளிக் பண்ணால் தான் கனெக்ட் ஆகிடும். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். விண்டோஸ் 7, 8, 10 எந்த பிசி யூசர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். செம சிம்பிளான ஒரு ட்ரிக் தான். நீங்கள் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஈஸிக்காக பண்ணோம் அப்படின்னா விபிஎன் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் 8, 7 யாராக இருந்தாலும் விண்டோஸ் 10 யூசர்ஸுக்கு இங்கே விபிஎன் அப்படின்ட்டு போனீங்கன்னா விண்டோஸ் 10 இருக்கவங்களுக்கு செட்டிங்ஸ்க்குள்ளே விபிஎன் அப்படின்னு இங்கே காட்டும். அப்படி காட்டிலாட்டி நீங்கள் என்ன செய்யணும்னா கண்ட்ரோல் பேனலுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணி நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே நெட்வொர்க் அண்ட் ஷேரிங் சென்டர் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணணும் நம்மளோட இன்டர்நெட்டோட சாரி நம்மளோட பிசியோட நெட்ஒர்க் செட்டிங்ஸை காமிக்கும். நெட்ஒர்க்கு இன்டர்நெட்க்கு கனெக்ட் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படிங்கிற ஏற்றிஸாக டீட்டெயில் வந்துட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ நான் வந்துட்டு பிசி கனெக்ட் பண்ணல. ஸோ எப்படி விபிஎன் கனெக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம். நீங்கள் என்ன செய்யணுன்னா, ஸோ இங்கே செட்டப் நியூ கனெக்ஷன் ஓர் நெட்ஒர்க்கை தான் ஃபஸ்ட்டாக நீங்கள் கிளிக் பண்ணும். ஏன்னா எனக்கு கனெக்ட் டு ஒரு நெட்ஒர்க் அப்படின்ட்டு இருக்கும், நாங்கள் அதை சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நாங்கள் இன்னும் ஃபஸ்ட்டாக விபிஎன் க்ரியேட் பண்ணணும், க்ரியேட் பண்ண பிறகு கனெக்ட் பண்ணுறதாங்க கனெக்ட் பண்ணுறதா இருந்தால் இங்கே நான் ஜஸ்ட்டு கனெக்ட் டு ஒரு நெட்ஒர்க் கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருந்தோம்னா. ஸோ இன்னும் நான் ஆட் பண்ணலையா, எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டாக செட்டப் அ நியூ கனெக்ஷன் ஆன் நெட்ஒர்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு இங்கே 4 ஆப்ஷன்ஸ் காமிச்சிருமா. நாங்கள் இதில் என்ன சூஸ் பண்ணோன்னா கனெக்ட் டு அ ஒர்க் பிளேஸ் அப்படின்ட்டு இருக்கும், இங்கே கீழே கொடுத்துருமா. செட்டப் அ டயலாப் ஒரு விபிஎன் கனெக்ஷன் டு யார் ஒர்க் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ விபிஎன் கனெக்ட் பண்ணோன்னா இங்கே நான் கனெக்ட் டு அ ஒர்க் பிளேஸ் ஆப்ஷன் ஜஸ்ட் யூஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ண முடியும். அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு பிறகு இங்கே நான் உங்களோட ஏதாவது ஏற்கனவே வந்துட்டு கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதாவது என்னென்ன நெட்ஒர்க் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் காமிக்கும். இங்கே பாருங்க, ஆல்ரெடி நான் விபிஎன் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது கீழே விபிஎன் கனெக்ஷன் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன செய்யணும்னா நோ க்ரியேட்டர், ஓகே இங்கே பாருங்க விபிஎன் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நாங்கள் புதுசாக தான் க்ரியேட் பண்ண போகிறோம். நீங்கள் என்ன சூஸ் பண்ணால் நோ க்ரியேட்டர் நியூ கனெக்ஷன் அப்படிங்கிறது சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா என்ன கேட்குதுன்னா நீங்கள் இங்கே என்ன சூஸ் பண்ணுன்னா யூஸ் மை இன்டர்நெட் கனெக்ஷன் விபிஎன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கனால எனக்கு இப்படி காமிக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா நான் வந்துட்டு பிசி இன்னும் இன்டர்நெட் கனெக்ஷன் ஆன் பண்ணல, அதாவது ஆஃப்லைனில் தான் பண்ணிகிட்ருக்கேன். இதை இப்படி காமிக்குது, ஃபஸ்ட்டாக நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் ஆன் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. நீங்கள் அதெல்லாம் பண்ண தேவை, உங்களுக்கு ஜஸ்ட் இங்கே க்ரியேட் அ நியூ கனெக்ஷன் டு த இன்டர்நெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. சரி கைஸ், நீங்கள் வந்துட்டு இங்கே லெட் மீ டிசைட் லேட்டர்னு தான் ஆப்ஷன் கிளிக் பண்ணேன். எனக்கு ஏன் இப்படி வருதுன்னா நான் முதல்ல சொன்ன இன்டர்நெட் இன்னும் கனெக்ட் பண்ணல, டொங்கிளில் தான் யூஸ் பண்ணேன். ஸோ நான் சொன்னேன் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணல,
பிசி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும்னா இதான் நான் பண்ணலை. ஸோ லெட் மீ டிசைட் லேட்டர் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இது கேட்காது, இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கேட்காது. ஸோ அப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணலைன்னா எங்களை ஒன்று கனெக்ட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி லெட் மீ டிசைட் லேட்டர் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு விபிஎன் செட்டப் பேஜுக்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு வந்துடும். ஓகே, இங்கே வந்துட்டு ரெண்டு ஆப்ஷன் கேட்பாங்க, இன்டர்நெட் அட்ரஸ் கேட்பாங்க, இன்னொன்று டெஸ்டினேஷன் நேம். டெஸ்டினேஷன் நேம் வந்துட்டு உங்களோட விபிஎன்க்கு என்ன பேர் வைக்கணுமோ பேர் வச்சுக்கோங்க. உங்களோட பேர் வச்சாலும் ஓகே, இல்லை ஏதாவது ஜஸ்ட்டு விபிஎன் கனெக்ஷன் அப்படின்ட்டு வச்சாலும் சரி, ஏதாவது ஒரு நேம் வச்சுக்கோங்க, அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. எனக்கு விபிஎன் கனெக்ஷன் 2 காமிக்குது, ஏன்னா நான் ஆல்ரெடி விபிஎன் கனெக்ஷன் 1 வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, இது ஆல்ரெடி வச்சிருக்கனால தான் புது விபிஎன் கனெக்ஷனால் விபிஎன் கனெக்ஷன் 2 அப்படின்ட்டு காமிக்குது. ஃபஸ்ட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அவங்களோட ஐபி அட்ரஸ் வேணும், விபிஎன் கனெக்ஷனோட இன்டர்நெட் அட்ரஸ். நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும்னா, ஒரு பெஸ்ட்டான ஒரு சைட் பற்றி சொல்கிறேன், அந்த சைட்டுக்கு போனீங்கன்னா விபிஎன் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ ஆண்ட்ராய்ட் யூசர்ஸ் பண்ணிங்களா இருந்தாலும் இந்த சைட் ஒரு பெஸ்ட்டான சைட்டுன்னு சொல்லலாம். விபிஎன் புக் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு சைட் வரும், vpnbook.com அப்படின்ட்டு. அந்த சைட்டுக்குள்ளே போனால் பேஜ் பார்க்க அப்படி தான் இருக்கும். ஒன்றும் எல்லாம் தேவையில்லை, எங்களை ஃப்ரீ விபிஎன் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நம்மளை யூஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட விபிஎன் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு வந்து விபிஎன் கனெக்ட் பண்ணுறதா இருந்தால் ஃப்ரீ விபிஎன் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா மந்த்லி $0 காமி, இது எல்லாம் ஃப்ரீ தான், பயப்பட தேவையில்லை. நானும் இவங்களோட இதை தான் யூஸ் பண்ணேன். அதாவது விபிஎன் வந்துட்டு சர்வர் கனெக்ட் பண்ணியில் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கும், அந்த சர்வரோட அட்ரஸ் அப்படி ஐபி அட்ரஸ் எல்லாம் இருக்கும், அதை வச்சு தான் கனெக்ட் பண்ணுவோம். நாங்கள் ஏதாவது ஆப்போ சாஃப்ட்வேர் விபிஎன் கனெக்ட் பண்ண யூஸ் பண்ணியில் அவங்களும் இதை தான் செஞ்சுருப்பாங்க. அதாவது அந்த ஆப்புக்குள்ளே இன்பில்ட்டாக இந்த யூசர் நேம் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் கொடுத்துருப்பான், அது ஜஸ்ட்டு நாங்கள் மேனுவலாக கிளிக் பண்ணலாம், அது அங்கே கனெக்ட் ஆகும். அதை நாங்கள் ஜஸ்ட்டு மேனுவலாக பண்ண போகிறோம், அவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் என்னென்னா ஃபஸ்ட்டு ஓகே இந்த பேஜ்குள்ளே வந்துடும். அதாவது இங்கே வந்துட்டு இன்டர்நெட் அட்ரஸ் கேட்குறாங்க. அங்கே என்னென்னா இங்கே வந்துட்டு இது தான் இன்டர்நெட் அட்ரஸ் பிளாக் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அதை வந்துட்டு நம்மளுக்கு தேவையான ஒரு இன்டர்நெட் அட்ரஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே வந்துட்டு நிறைய கொடுத்துருக்காங்க, US2.vpnbook.com நிறைய நாடுகளில் இருக்கும், இல்லாட்டி நீங்கள் இந்த சைடில் இருக்கிறதும் யூஸ் பண்ணிக்கலாம். சிலது பெய்டு இருக்குது, இந்த பக்கம் அந்த பக்கம் ஃப்ரீ இருக்குது. ஸோ நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு முதல்ல வந்துட்டு இந்த US1.vpnbook.com இதை தான் நான் யூஸ் பண்ணேன். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் இதை யூஸ் பண்ணேன், US2.vpnbook.com அப்படின்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. அது ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. டெஸ்டினேஷன் நேம் நீங்கள் வழக்கம் போல் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச பேர் சம்திங் கொடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்டிருப்பாங்க. இது ஏன்னா அவங்களோட சர்வருக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கும் விபிஎன் கனெக்ட் பண்ணால். அந்த விபிஎன் யூசர் நேம் பாஸ்வேர்ட் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம்னா அப்படியே இதே சைட்டில் அதுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டையும் கொடுத்துருப்பாங்க. கீழே ட்ராக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துட்டு ஓகே இங்கே யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூசர் நேம் வந்துட்டு விபிஎன் புக் அப்படின்ட்டு கொடுத்துருக்கான். அப்படியே காப்பி பண்ணி இங்கே யூசர் நேம் செக்ஷனில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கான் பார்த்தீங்கன்னா, இது தான் பாஸ்வேர்ட். ஓகே, காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே TVD23GH அப்படின்ட்டு அதை காப்பி பண்ணி இந்த பாஸ்வேர்ட் செக்ஷனில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், பேஸ்ட் ஆக மாட்டேங்குது. ஓகே, மேனுவலாக டைப் பண்ணிக்கிறேன், TVD23GH. அதுவும் பார்த்துக்குறோம். ஓகே, சரியாக தான் இருக்குது. அதுக்கு பிறகு நீங்கள் க்ரியேட் கொடுத்துக்கோங்க. டொமைன் எல்லாம் ஒன்றும் கொடுக்க தேவையில்ல, நீங்கள் ஜஸ்ட்டு க்ரியேட் கொடுத்துக்கோங்க. சம்டைம்ஸ் எனக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் ஆஃப் பண்ணியிருக்கனால ஏதாவது எரர் காமிக்கலாம். ஓகே, டு செட் அப் இன்டர்நெட் கனெக்ஷன். ஆமாம் கைஸ், நான் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் ஆன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை பார்த்தீங்களா, இப்படி எக்ஸ் மார்க் காமிக்குது, ஏன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் ஆன் பண்ணல. அவங்களுக்கு வந்துட்டு எப்படி அவங்களுக்கு என்ன காமிக்கணும்னா, இன்டர்நெட் யூ இன்டர்நெட் கனெக்ஷன் இஸ் ரெடி டு யூஸ் அப்படிங்கிற மாதிரி காட்டும். அதுக்கு பிறகு நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பேஜுக்குள்ளே வந்துட்டு இன்டர்நெட் கனெக்ஷன் டு, எனக்கு இப்போ இன்டர்நெட் கனெக்ஷன் விபிஎன் கனெக்ஷன் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இமேஜ் போட்டு உங்களுக்கு உங்களோட பேரில் கொடுத்த அந்த விபிஎன் கனெக்ஷன் இருக்கும். ஜஸ்ட்டு இப்படி அதை அமுத்திட்டு கனெக்ட் கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆகிரும். ஸோ நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது விபிஎன் யூஸ் பண்ணணுன்னா ஜஸ்ட்டு சிம்பிள் தானே, ஏன் விபிஎன் யூஸ் பண்ண, ஏதாவது ஆப் சாஃப்ட்வேர் நாங்களே யூஸ் பண்ணி இந்த மாதிரி மேனுவலாக நாங்களே செஞ்சுக்கலாம் தானே, உங்களுக்கு ஏதாவது கற்றுக்கலாம். இந்த மாதிரி இருக்கையில் நிறைய விஷயங்கள் இருக்கிற மாதிரி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோட கண்டென்ட் இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு பேர்த்து கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கன் அழுத்தி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களோட மொபைல் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.